السلام عليكم ورحمة الله وبركاته. கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, எல்லாம் மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்ப அதிகமாகவே ஆயிடுச்சு. சரி, காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம தரப்புலேருந்து ஒரு இதில் தான் ஆதாரம் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு அமர்வு மாதிரி இதில் தான் என்ன பண்ணிருக்கோம், ஆதாரம் கொடுத்துருக்கோம். மற்றபடி அடுத்த இதில் வந்து அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கே டைம் சரியாயிருச்சு. சரி, இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்போ திருப்பி வந்து என்ன, அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் தான் கொடுக்க போகிறோம். ஆதாரங்கள் வந்து அதிகமாக வச்சுருக்கோம், அவங்களாம் இப்போ வேலையில் இருக்கிறதுனால தான் ரொம்ப தாமதமாகுது. சரி, அதனால தான் பதில் இப்போ கொடுத்துலாம் நான் இறங்கிட்டேன். இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணிடுவோம், ஆதாரங்களும் அதிகமாகவே வச்சுருக்கோம், போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு வச்சுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லுவோம். சரிங்களா, என்னுடைய வாதத்தை நான் ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபஸ்ட்டு நம்ம முகவேகா நஸ்ரத், அவங்க என்ன பண்ணாங்க ஆரம்பத்தில், லைனாக நோட் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரிங்களா, லைனாக நோட் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் வந்து இமாம்களை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றதுக்கு வச்ச ஆதாரங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அல்யோம் அக்மல் தலக்கும் தீனக்கும், அது வரேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நம்ம வந்து ஒரு விளக்கம் கொடுத்தா என்னவாயிரும், அல்லாஹ் சரியாக விளக்கலை. இப்போ குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் கொடுத்தா என்ன ஆயிருமா, என்ன அல்லாஹ் ஒழுங்காக விளக்கலையா, இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுங்காக விளக்கலையா, நம்ம விளக்கம் கொடுத்தா என்ன ஆயிரும், அவங்க ஒழுங்காக விளக்கம் கொடுக்கல, அதனால தான் நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு தான் நம்ம கேட்டுருந்தோம். அப்போ வந்து தர்ஜுமானா தர்ஜுமா மட்டும் கொடுக்க வேண்டியதானே, ஏன் தஃப்சீர் அதில் கொஞ்சம் விளக்கங்கள்லாம் சேர்த்து கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டோம். அல்லாஹ் ஒழுங்காக விளக்கலையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோம், அதுக்கு ஒன்றும் பதில் வரலை. அப்புறம் என்ன சொன்னாங்க, எங்களுடைய முன்னோர்களை வந்து, இது ரெண்டாவது ஆதாரம் என்ன வச்சாங்க கேட்டிங்கன்னா, என்னுடைய முன்னோர்களை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்போ அல்லாஹ்கிட்ட போயிட்டு இவங்க வந்து என்னுடைய எங்களை வழிகெடுத்து விட்டார்கள், இவங்களுக்கு இரு மடங்கு வந்து தண்டனையை கொடு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னாங்க. அதுக்கு நம்ம பதில் கொடுத்தோம். என்ன பதில் கொடுத்தோம், இது வந்து யாரை பற்றி சொல்கிறது, வழி கெடுக்கக்கூடியவர்களை பின்பற்றினால் என்ன ஆகும் அதை சொல்லப்பட்டது. அப்போது ரெண்டு பேரை பின்பற்றலாம், ஒன்று நேர் வழி காட்டக்கூடவங்க, ஒன்று வழி கெடுக்கக்கூடியவர்கள். வழி கெடுக்கக்கூடியவர்களை பின்பற்றக்கூடாது, பின்பற்றுனாதான் அப்படி அங்கே வந்து அது மாதிரி சொல்லுவோம். இப்போ நம்ம யாரை பற்றி பேசியிருக்கோம், இமாம்களை பற்றி. இமாம்கள் எப்படிப்பட்ட இமாம்கள், நேர் வழி காட்டக்கூடிய இமாம்களை பற்றி பேசியிருக்கோம். அப்போ நீங்கள் கொண்டு வந்த அந்த ஆதாரம் இங்கே செட் ஆகாதுன்னும், அதுக்கும் என்ன பண்ணலை, பதில் கொடுக்கலை. அப்புறம் மொத்தமாக மூணு பதில் கொடுத்தாங்க. அதில் ஒன்று தான் என்ன, அல்யோ மக்கும் அழுத்தலுக்கும் தீரக்கும். அதில் ஒரு கேள்வி வச்சோம், என்ன கேள்வி வச்சோம், இன்றைக்கி வந்து அதில் என்ன இருக்குது, உங்களுடைய மார்க்கத்தை இன்று நான் என்ன பண்ணிட்டேன், அல் யோமனாலே என்ன அர்த்தம், இன்றைய தினத்திலே உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தி செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ தான் நம்ம கேட்டோம், சரி அப்போ அந்த ஆயத்தில் என்ன இருக்குது, நல்லா கொண்டீங்க, இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம், பூர்த்தி செஞ்சிட்டோம். அதனால் அதை கேட்டோம், அப்போ அந்த ஆயத்து இறங்குறதுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள் மார்க்கத்திற்கு உட்பட்டதா அல்லது மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டதா அப்படின்னு கேட்டோம். மார்க்கத்திற்கு உட்பட்டதுதான் என்றால் மார்க்கம் தான் பூர்த்தி ஆயிடுச்சு, இன்னும் எஸ்தாவாக ஏன் சொன்னாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டதுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை, முரணான விஷயங்களை சொல்லுவார்களா? ஏன்னா ஒமா இன்திக்கு அனில் ஹவா இன் ஹுவா இல்லா வஹின் யூஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினால் வஹியை பற்றி தான் பேசுவார்கள், அவர்கள் வந்து அவர்கள் மன இச்சைப்படி பேச மாட்டார்கள் அப்படின்னு ஆயத்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டோம். கேட்டோன்னு என்ன பண்ணிட்டாங்க, அப்புறம் ஒரு ஹதீஸ் வர வச்சோம், என்னென்னா மார்க்கந்தான் பூர்த்தி ஆயிடுச்சு, செலவேச அவங்களுடைய சக்கராத்தினுடைய டைம் மறையக்கூடிய அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு ஒன்று எழுதி தரேன், ஒரு ஏட்டில் ஒன்று எழுதி தரேன், அதை வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன பண்ண மாட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வழி கெட்டு போகவே மாட்டீங்க, வல்லாளத்தில் போக மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதை வச்சு கேட்டோம், மார்க்கந்தான் பூர்த்தி ஆயிடுச்சு, அப்புறம் ஏன் கடைசி டைமில் கூட வந்து ஒன்று எழுதி தராங்க, எழுதி தரேன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். மொத்தமாக என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய கருத்துக்கு அவங்களே முரணாயிட்டாங்க. ஏன் பாருங்கள், எவ்வளோ முரண்பாடுகள் தெளிவாக உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய பேச்சில். என்ன சொன்னாங்க அப்புறம், அல்யோம அக்மல்துலக்கும் தீனக்கும்ல என்ன சொல்ல வராங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மறைவோடு என்னவாயிருமா, வஹி வந்து முடிஞ்சிருமா. ஆயத்தில் என்ன இருக்குது, அல்யோம இன்னைக்கு மார்க்கத்தை பூர்த்தி செஞ்சிடும்னு இருக்குது. அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தோடு என்ன ஆயிரும், முடிஞ்சிரும். இப்போ வந்து முரணாயிட்டாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறேன், உங்களுடைய கருத்து என்ன, அந்த ஆயத்து இறங்கும் பொழுது மார்க்கம் பூர்த்தியானதா, இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மறைவனுடைய டைமில் மறைகிற டைமில் என்ன ஆச்சு, மார்க்கம் பூர்த்தியானதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மறையும் டைமில் தான் வந்து பூர்த்தி ஆச்சுன்னா அந்த ஆயத்தில் அழிய உமை இன்றைக்கி பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு தானே இருக்குது. அப்போ முரண் ஆகுதே அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை அந்த ஆயத்தி இறங்கும் போது தான் பூர்த்தி ஆச்சுன்னா அப்போ அந்த ஆயத்தி இறங்கினதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த விஷயங்கள் என்ன, மார்க்கத்திற்கு உட்பட்டதா அப்பாற்பட்டதா, ரெண்டு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், விளக்கணும். அதே போல் நம்மளுக்கு மார்க்கம் தெரியலையா, இப்போ பாருங்கள் யாருக்கு மார்க்கம் தெரியலன்னு அதில் என்ன சொல்கிறாங்க, அந்த ஆயத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க தஃப்சீர் என்னென்னா, அதோட வகி வந்து ஸ்டாப் ஆயிடுச்சான், அதோட வகி வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, அருந்துருச்சு, அதுக்கு மேலே வகி வராது அப்படின்ற ஒரு இது. அடுத்த இதுக்கு வரேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ அல்யோம் அக்மல்துலக்கும் தீனுக்கும்ல வகி அருந்து போச்சு அப்படின்ற ஒரு கருத்து எடுத்துருந்து வைக்கிறீங்களா இல்லையா? அப்போது புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை தொட்டும் அறிவிக்கப்படுது. அதில் என்ன இருக்குன்னா, ஆஹிரு சூரத்தின் நசலத்து பரா அத்துன், கடைசியாக இறங்கின சூரா என்னன்னு கேட்டிங்கன்னா பரா அத்து. ஆஹிரு ஆயத்தின் நசலத்து எஸ்தூன குலில்லாஹு யுஃப்தீக்கும் ஃபில் கலாலா, ஆயத்தில் கடைசியாக இறங்கிய ஆயத்து என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்தூனக குலில்லாஹு யுஃப்தீக்கும் ஃபில் கலாலா, நிசால 176வது ஆயத்து. சரிங்களா, இது என்ன கேட்க வரேன்னா, அப்போ இதுதான் கடைசியாக இறங்கினது. அப்போ அல்யோம அக்குமல் துலக்கும் தீனக்கும் ஆயத்து இறங்கினதுக்கு அப்புறமே என்ன இது போன்ற ஆயத்துக்கள்லாம் இறங்கியிருக்கு. நீங்கள் என்ன சொன்னீங்க, வகி அதோட அறுந்து போச்சுன்னா இந்த ஆயத்தை பற்றி என்ன சொல்கிறீங்க, இது வகிக்குள்ளே வருமா வராதா? நல்லா தெளிவாக வருங்க, என்னுடைய கேள்வி கேட்டுட்டேன். அழியவும் அக்மல் துலக்கும் தீனுக்கும் இறங்கும் பொழுது மார்க்கம் பூர்த்தியானதா இல்லையா? மார்க்கம் பூர்த்தியானது அன்னைக்கு தான் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவைகள் எல்லாம் மார்க்கத்திற்கு உட்பட்டதா அப்பாற்பட்டதா, அதுக்கு பதில். இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறைவு டைமில் தான் மார்க்கம் பூர்த்தி ஆச்சுன்னா அழியவுமில் இன்னைக்கு பூர்த்தி ஆச்சுன்னு தான் இருக்குது. சரிங்களா, அப்போ அந்த ஆயத்தில் வந்து தவறாக ஏதாவது சொல்லப்பட்டுச்சா? ஒன்று. அப்புறம் ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, அழியவும் அக்குமல் துலக்கும் தீனுக்கும்ல என்ன இது, இன்னையோட வகையை அறந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அன்னையோட வகி அறந்து போச்சுன்னா கடைசியாக இறங்கின சூரா வந்து பராத்து, கடைசி இறங்கின ஆயத்து வந்து அந்த கலாலா சம்மந்தப்பட்ட நிசால 176வது ஆயத்து, அந்த ஆயத்து வந்து வகிக்குள்ளே வருதா இல்லையா? ஏன்னா அந்த ஆயத்து இறங்கும் போதே வகி அறந்துருச்சுன்றீங்களே, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், முகவிகான் அசிலத்து வந்து விளக்கம் கொடுக்கணும், ஏன்னா நம்மளுக்கு மார்க்கம் தெரியலன்றீங்க. அப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம இப்படி வாதம் வைக்கிறோமா என்ன, மார்க்கம் வந்து பூர்த்தி ஆகலை அப்படின்ட்டு. நம்ம மார்க்கம் பூர்த்தி ஆகலைன்னு சொன்னோமா? மார்க்கம் பூர்த்தி ஆயிடுச்சு, எப்படி பூர்த்தி ஆகப்பட்டது தெளிவாக விளக்கணும். தெளிவாக குர்ஆன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெளிவாக சொல்லப்பட்ட விஷயங்களும் இருக்குது, தெளிவு இல்லாமல் சொல்லப்பட்ட விஷயங்களும் இருக்குது அப்படின்னும். தெளிவாக சொல்லப்பட்டதை அப்படியே எடுத்துப்போம், தெளிவு இல்லாமல் சொல்லப்பட்டதை என்ன பண்ணுவோம், ஆய்வு செஞ்சு எடுப்போம். அதுக்கு உதாரணங்கள்லாம் சொன்னேன். இப்போ கஞ்சா இருக்குது, இப்போ ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், குர்ஆன் ஹதீஸ் தான் எடுப்பான், ஆய்வு எடுக்க மாட்டேன்னா கஞ்சாவை பற்றி எதில் இல்லை, குர்ஆன்லையா ஹதீஸ்லேயே இல்லை. அப்போ குர்ஆன் ஹதீஸில் வந்து கஞ்சா ஹராம் இல்லைன்னு ஹராம்னு சொல்லி இல்லை, அப்போ அதை வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் ஆய்வு எடுத்துக்கணும்னு வைங்களேன், நம்ம என்ன சொல்கிறோம், தெளிவாக இல்லை ஆனால் அதை பற்றி இருக்குது, அது ஹராம்ன்றது இருக்குது. எப்படிங்க சொல்கிறீங்க, ஹம்ரு வந்து ஹராம்னு சொல்லுது ஆயத்து, ஹம்ரு ஏன் சாராயம் ஏன் ஹராம் சொல்லுது, அதில் போதை இருக்குது. அப்போ போதை உள்ளது எல்லாமே என்ன, ஹராமு. அப்போ கஞ்சா ஹராமா கேட்டிங்கன்னா ஹராமு. தெளிவாக சொன்னோம், என்ன தெளிவு, மார்க்க பூர்த்தி ஆயிடுச்சுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே புதுசு புதுசாக என்ன வந்தாலும் சரி அதற்கான தீர்வு குர்ஆன்லேருந்து எடுக்கலாம். ஒன்று தெளிவாக கிடைக்கும், இல்லைனா ஆய்வு செஞ்சு எடுப்போம். மொத்த தீர்வு எதில் இருக்குது, குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் இருக்குது அப்படின்ற தெளிவாக விளக்கம் கொடுத்தோம். இப்போ கஞ்சாவை பற்றி தீர்வு இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா தீர்வு இருக்குது, இதுதான் பூர்த்தியானமாக இருக்கும். இது ஸ்டெயிட்டாக இல்லை, ஆய்வு செஞ்சு என்ன பண்ணுவோம், எடுப்போம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனால், ஹதீஸில் வருதுல முஆத் பின் ஜபல் ரதியல்லாஹு அவங்கள யமனுக்கு வந்து காதியாக ஓகே நீதிபதியாக அனுப்பி விடுவாங்க, காதியாக சலசம் அனுப்பி வைப்பாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு கிட்ட ஒருத்தர் தீர்ப்பு கேட்டால் எப்படி தீர்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அவங்க சொல்லுவாங்க, கிதாபுல்லா அல்லாஹ்னுடைய குரானை வச்சு சொல்லுவேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஃப இல்லம் தஜ்ரிஃபி கிதாபில்லா, கிதாபுல்லாவில் குரானில் உனக்கு கிடைக்கலனா, பாருங்கள் குரானில் ஃப இல்லம் எக்குன்னு சொல்லலை, ஃப இல்லம் எக்குன்னா குரானில் இல்லைனா அப்படின்னு சொல்ல, குரானில் இருக்குது, ஃப இல்லம் தஜீது அதில் இருந்து உனக்கு கிடைக்கலனா, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒன்று தெரியும்னு சொல்ல முடியாது, அது தெளிவாக இல்லைனா என்ன பண்ணுவீங்க. அப்போ சொல்கிறாங்க, பி சுன்னத்தி ரசூலில்லா,
ஓகேவா? அதான் உங்களுடைய ஹதீஸ்கள் இருக்குல்ல, அதை வச்சு சொல்லுவேன். அப்போ ஃபைலம் தஜித் ஃபீ சுன்னத்தி ரசூல் இல்ல, அதாவது அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய சுன்னத்திலையும் ஹதீஸுகளையும் கிடைக்கல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, அஜ்தஹிது பிரஈ, என்னுடைய ஆய்வை கொண்டு என்ன பண்ணுவேன், பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன தெரிய வருது, தெளிவாக சொல்லப்படாததுக்குன்னா ஆய்வு செஞ்சு என்ன பண்ணுவாங்க, பதில் சொல்லுவாங்க. இது ஒன்றும் தவறே கிடையாது. நல்லா கவனிங்க, என்னுடைய இது தெளிவாக விளக்குறேன். மார்க்கம் பூர்த்தியானது. பூர்த்தியானதுன்னா எப்படி, சில விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, சில விஷயம் தெளிவு இல்லாமல் சொல்லப்பட்டிருக்கு. தெளிவு இல்லாமல் சொல்லப்பட்டதை ஆய்வு செய்து இமாமுக்கு கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு போகணுன்றேன். இதில் என்ன தவறு இருக்குது? நீங்கள் போட்ட ஆயத்தை வச்சு என்ன பண்ணுறீங்க, முரண்பாடான கருத்துக்களை வச்சு குழப்பிட்டுருக்கீங்க. சரி, டைம் வேறு ரொம்ப போகுது, இது 10 நிமிஷம் ஆச்சா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இமாம்களுக்கு மட்டும் குத்தகை விடப்பட்டதா, எல்லாரும் தான் ஆய்வு பண்ணணுன்றாங்க. இது வந்து வாதத்துக்காக சொல்லக்கூடாது. அப்போ ஏன் வந்து முகையகான் ஹசரத் அவங்க அட்மீனாக இருந்தால் அவங்க தலைமையில் என்ன நடக்குது, ஒரு மார்க்க கேள்வி பதில்ன்ற தலை நடக்குது. என்ன சொல்லணும், தர்ஜுமா தான் உங்கள் கையில் கொடுத்தாச்சுல, ஹதீஸுகளுக்கு தான் அர்த்தம் தமிழாக்க உங்களுக்கு கையில் கொடுத்தாச்சுல, அப்போ ஏன் கேள்வி கேட்குறீங்க, ஆய்வு செஞ்சு பார்த்துக்கங்க அப்படி தானே கொடுக்கணும். ஏன் ஒவ்வொரு கேள்விக்கும் என்ன பண்ணுறீங்க, பதில் கொடுக்குறீங்க அப்படின்றத சொல்லணும். சரிங்களா, வாதத்துக்காக என்ன பண்ணிடக்கூடாது, எல்லாம் ஆய்வு செய்யணும்னு சொல்லக்கூடாது. அப்புறம் என்ன சொன்னீங்க, அன்சல்னா இலைக்கதிக்கிற லிதுபையினாசு அப்படின்ற வருது, அதுவே உங்களுக்கு முரணானது. அதில் என்ன இருக்குது, லல்லகம் ததபக்கரும், அவங்க சிந்திக்கணும் இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது, உங்களுக்கு குரானை இறக்கணும், ஏன் இறக்கணும், லிதுபையினாஸ், நீங்கள் விளக்கணும். அப்போ என்ன தெரிய வருது, இருக்கிறவங்க எல்லாம் அரபுகள் தான், அரபுகள் தான் வந்து மொழி அரபு தான், நான் டக்குன்னு விளங்கிடுன்னு சொல்ல முடியுமா, முடியாது. துபையினாஸ், நீங்கள் மக்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் விளக்கணும். விளக்குனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும், அதை சிந்திக்கணும். அந்த ஆயத்தம் உங்களுக்கு முரணாக தான் இருக்குது. சரிங்களா, அதே போல தான் தமிழாக்கம் கொடுத்துட்டா என்ன பண்ணிட முடியாது, இது பண்ணிட முடியாது. அது என்ன பண்ணணும், ஒருத்தர் விளக்கணும். ஓகேயா, சில அதுக்காக எல்லாத்தையும் விளங்க முடியாது இல்லை, நான் சொல்ல சில விஷயம் தெளிவாக இருக்கும், அதை நம்மளே விளங்கிக்கலாம். சில இது தெளிவு இல்லாமல் சொல்லப்பட்டது என்ன பண்ணுவாங்க, இமாம்கள் ஆய்வு செஞ்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு முகவேகான் ஹசரத்துக்கு என்ன பண்ணுறோம், இதோட பதிலை முடிக்கிறோம். இப்போ அடுத்த மூசா ஹசரத்துக்கு வரேன், கேட்ட கேள்விகள்லாம் கரெக்டாக பதில் வரணும் இன்ஷால்லா. அந்த தர்ஜுமா மேட்ரு கேட்டிருக்கோம், அதே போல் வந்து அந்த அவல்லூனா அவங்களுக்கு இருமடங்கு இது கொடு அப்படி பற்றி பேசவே இல்லை. அழியவும் அக்குமல் தலுக்கும் பற்றி தான் பேசியிருக்கீங்க, அதில் இத்தனை கேள்வி இருக்குது, இன்ஷால்லா கொடுங்க. சரி, 11 நிமிஷம் தான் இருக்குது. மூசா ஹஸ்ரத் அவங்க 4 கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாத்துக்கும் லைனாக நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வரணும். மக்கள் எல்லாம் யாரும் இப்படி கேட்காதீங்க, இவர் வந்து சுன்ன ஜமாத்து, இவர் வந்து தவி ஜமாத்து அப்படின்னா கேட்க வேணாம். பொதுவாக என்ன பண்ணுங்கள், கேளுங்க. சரிங்களா, சிந்தனையோடு கேளுங்க. மூசா ஹஸ்ரத்தோட இதுக்கு வரேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா, உமர் அலி காலத்தில் 20 ரக்காத் தொழுதார்கள் என்று சொல்கிறீர்களா, அல்லது அவர்கள் காலத்தில் தொழுதார்கள் என்று சொல்கிறீர்களா, இல்லை அவங்க தொலை சொன்னாங்க, இல்லை அவங்க தான் தொழுதாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா அப்படின்னு. ஹதீஸில் வந்து உமர் அலி காலத்தில் 20 ரக்காத் தொழுதாங்கன்னு இருக்குது, உமர் அலி 20 ரக்காத் தொலை சொன்னாங்கன்னு இருக்குது. பாருங்கள், நான் எல்லாத்தையும் ஆதாரம் பின்னாடி போடுவோம். இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், அந்த ஹதீஸ்களை வாசித்து காமிக்கிறேன். என்ன இருக்குது, அனி சாயிப் இப்னு யசீத் ரதியல்லாஹு கால கானு எக்கு மூணு அலாஹதி உமர் இப்னு அல்கத்தாப் ரதியல்லாஹு, உமர் ரதியல்லாஹு காலத்திலே வந்து தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபி ஷஹ்ரி ரமதானே, ரமதானுடைய மாதத்தில், பி இஷ்ரீன ரக்காத்தன், 20 ரக்காத்தை தொழக்கூடியவர் இருந்தாங்க. யாருடைய காலத்தில், உமர் ரதியல்லாஹு காலத்தில், பஹ்யக்கீல சுன்னனு குப்ரால இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் யஹ்யா பின் சயீத் ரதியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, உமர் ரதியல்லாஹு அவங்க அமர ரஜுலன் யுசல்லி பிஹிம் இஷ்ரீன ரக்காத்தன், ஒரு மனிதர்கிட்ட என்ன பண்ணாங்களா, ஏவுனாங்களாம். என்ன பண்ணுங்க, 20 ரக்காத்தை தொலை வைங்க, 20 ரக்காத்தை வைங்க அப்படின்னு ஏவுனாங்களாம். யார், உமர் ரதியல்லாஹு. அப்போ அவங்கள எத்தனை தான் தொழுதுருப்பாங்க, 20 தான் தொழுதுருப்பாங்க. இது ஆசாரு சுன்னன்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு அபி ஷைபா வந்து இதை பதிவு செய்கிறாங்க. அதே போல் வந்து உபை இப்னு காப் ரதியல்லாஹு அவங்கள பற்றி வருது, அப்துல் அசீஸ் இப்னு ரஃபி அவங்க பதிவு செய்கிறாங்க, அவங்க அறிவிக்கிறாங்க, கான உபை இப்னு காப் ரதியல்லாஹு யுசல்லி பின் நாசிஃபி ரமதான பில் மதீனத்தி இஸ்ரீன ரக்காத்தன். அவங்க அந்த சாபி உபை இப்னு காப் ரதியல்லாஹு என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களுக்கு ரமதானுடைய டைமில் மதீனாவில் 20 ரக்காத் தொலை வைத்தார்கள். ஆசாரு சுனனில் அபு இப்னு அபி ஷைபா இதையும் பதிவு செய்கிறாங்க. மிர்காத்தில் வந்து, மிர்காத்துன்றது என்ன கேட்டிங்கன்னா, ஹதீஸினுடைய ஷரஹ். சரிங்களா, இதான் மிஷ்காத்துல் இருக்குல்ல, மிஷ்காத்துல் மசாபியனுடைய ஷரஹ் தான் மிர்காத்துல் மஃபாத்தியும். இது எழுதுனது யாருன்னு கேட்டிங்கன்னா, முல்லா அலி காதீன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அஜ்ம சஹாபத்தும் அல்லா அன்ன தராவிய இஷ்ணுன ரக்காத்தன். சஹாபாக்களுக்கு மொத்தமாகவும் ஒரு கருத்தில் தான் இருக்காங்க. என்ன கருத்தில் இருக்காங்க, தராவி என்பது 20 ரக்காத்து. அப்புறம் சொன்னீங்க, அதே போல் வந்து உஸ்மான் ரதியல்லாஹு காலத்தில், அலி ரதியல்லாஹு காலத்தில், எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்கள், தாபியின் காலத்தில்னா என்ன பண்ணுங்கள், 20 ரக்காத் தான் தொழுதாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆதாரம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல் பாருங்கள், ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இதுவும்
சுனனுல் குப்ரா பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பைஹக்கி இமாமுடைய சுனனுல் குப்ராவில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அலி ரதியல்லா அனுஹு அவங்க என்ன பண்ணுறாங்க, அன்னஹு தஅல் குர்ரா ஃபி ரமலான ஃபா அமர மினஹும் ரஜுலன் யுஸல்லி பின் நாசி யுஸ்ரீன ரகஅத்தன் கால கான அலி ரதியல்லா அனுஹு யூத்திரு பிஹும். என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலி ரதியல்லா அனுஹு வந்து காரிகளை வந்து அழைப்பார்கள். அழைத்து ரமதானுடைய மாதத்தில் அழைத்து அவர்களிருந்து ஒரு மனுஷர்கிட்ட ஒரு மனிதர்கிட்ட ஏவுவார்கள். என்ன ஏவுவார்கள், 20 ரக்காத்து யுஸல்லி பின் நாசி இஸ்ரீன ரக்காத்தன், 20 ரக்காத்து மக்களுக்கு என்ன பண்ணுங்க, தொழுவை இங்கே அப்படி ஏவுவாங்க. தொழு வச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களா, அலி ரதியல்லா அனுஹு வித்ரு தொழு வைப்பாங்க அப்படின்ற மாதிரி என்ன இருக்குது, அலி ரதியல்லா காலத்தில் அப்படி தான் நடந்திருக்கு. அதே போல் தாபியங்களை பார்க்கும்போது அபில் புக்தரி ரஹிமவுல்லா இவங்க வந்து பெரிய தாபியின்னு 83லேயே வஃபாத் ஆகிறாங்க. வஃபாத்தே 83 ஹிஜ்ரி. அவங்க இதில் பற்றி என்ன சொல்கிறாங்க, அன்னஹு கான யுசல்லி ஹம்ச தரவீஹாத்தின் ஃபி ரமலான, 5 தரவிகள் தொழுவாங்க ரமலானுடைய மாதத்தில். 5 தரவின்னா நல்லா நோட் பண்ணுங்கள், தருவின்ற பேர்னா வந்துச்சு ஏன் பின்னாடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரு தருவின்றது 4 ரக்காத்துக்கு என்ன சொல்லுவோம், 4 ரக்காத்துக்கு வந்து ஒரு தருவீகன்னு சொல்லுவோம். அப்போ 5 தரவின்னா 20 ரக்காத்து. இந்த இது எதில் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்னு அபி ஷைபால இதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் அன் சவீத் இப்னு கஃபுலா ரஹிமவுல்லா இவங்களும் தாபி, 82ல் வஃபாத்து. அவங்க இதை பற்றி என்ன சொல்லுது, அன்னஹு கான யௌமுன்னாஸ் ஃபி ரமலான ஃப யுஸல்லி ஹம்ச தர்வீஹாத், இவங்களும் 5 தருவீனா என்ன 20 ரக்காத் என்ன பண்ணுவாங்களா, ரமலானுடைய டைமில் வந்து மக்களுக்கு தொலை வைப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மேட்ரு வந்து சுனனுல் குப்ரால இருக்குது. அதே போல் பல இம்ரானுல் அப்தி, அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்ரா, சயீத் இப்னுல் அபி ஹசன், இவங்க எல்லாமே இவங்க இஜிரி 91 இதானவங்க, இஜிரி 100 வஃபாத்தானவங்க தான் இவங்கெல்லாம். இவங்களும் வந்து எத்தனை 20 ரக்கா தொழுதார்கள் என்றுதான் உள்ளது. கியாமுல் லைல் லில் மருவசி அப்படின்ற இதில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு அபி மலிகா இவங்க 117 என்ன வஃபாத்தாராங்க, இவங்களை பற்றி என்னதான் இருக்குது, 20 ரக்கா தொழுவித்தார்கள் தொழுதார்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஓகேயா, இதுவும் இப்னு அபி ஷைபால பதிவு செய்யப்பட்டிருக்கு. சாரி மே ஆமாம் இப்போ சொன்னால இப்னு மலிகான்றது, இதுதான் என்ன கியாமுல்லைலில் மருவசியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா, அது மாதிரி தாபியனுடைய விஷயத்தில் என்ன ஆகுது, இத்தனை விஷயங்கள் எல்லாமே 20 ரக்கா தொழுதார்கள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் ஒரு வாதம் வைக்கிறீங்க, உமர் ரதியல்லா தொழுதாலும் மார்க் கிடையாது, இதுதான் குழப்பம்ன்றோம். ஏங்க, மார்க்கத்துக்கு அப்பறப்பட்டதை சஹாபாக்கள் செய்வார்கள் அப்படின்னு சொல்கிறது தான் என்ன குழப்பம் அப்படின்றோம். சரிங்களா, காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சஹாபாக்கள் சலதாரிசனும் நேரடியாக இல்மை பெற்றவர்கள், கல்வியை பெற்றவர்கள். அதே போல் வந்து சல்லல்லா அலி இஸ்லாம் அவங்க ஃபஸ்ட்டு ஈமானை வந்து போதித்தது யாருக்கு தான், நேரடியாக. நம்மனா 1400 வருஷத்துக்கு அப்புறம் வந்து மூமின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்கோம். நேரடியாக ஈமானு கொடுக்கப்பட்டது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய கல்வி கொடுக்கப்பட்டது யாருக்குன்னா சஹாபாக்கள் கிட்ட தான். அவங்க வந்து மார்க்கத்தில் இல்லாத ஒன்று செய்யலை செய்வாங்க. நான் தான் இப்போ 1400 வருஷத்துக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவேன், குரான் ஹதீஸை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா இதுதான் வந்து கொள்கை என்ன பண்ணுறோம், தவறுன்றோம். அதே போல் என்ன பண்ணுறீங்க, அந்த இதில் வந்து அந்த பிதா தொழிப்பு மாநாட்டில் அந்த போஸ்டர் கொடுத்துருப்பீங்க போல், நான் மேலே கூட அனுப்பியிருக்கேன். அது வந்து மேலே உள்ள ராங்கு போட்டு கீழே உள்ளது மட்டும் இது பண்ணியிருப்பேன். ஏன்னா அதில் என்ன சொல்கிறீங்கன்னா, 20 ரக்காத் பிதாத்தின்றீங்க, அதில் என்ன ஆகுது, அப்போ அலி ரதியல்லா காலத்தில் தொழுது வச்சது அவங்க எல்லாம் பிதாத்தை செஞ்சாங்கன்னு ஆயிடுது, உமர் ரதியல்லா அனுஹு அவங்க இதில் பிதாத் செஞ்சாங்கன்னு ஆயிடுது, தாபியில் எத்தனை பேர் சொன்னால் அவங்க பிதாத்தை செஞ்சாங்க, இப்போ எல்லாமே பிதாத். தாபின்னா கூட அடுத்த ஸ்டேஜ் தான், சஹாபாக்களுடைய இதில் வந்து பிதாயத்தை செஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை கொண்டு வரீங்களே, இதை தான் தவறுன்றோம். அதே போல் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, அது அவங்க செஞ்சாலும் மார்க்கமாகாது. சரிங்க, அப்படி இல்லைனாலும் அது எப்படி மார்க்கமாகாதுன்னு சொல்லலாம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, அலைக்கும் பி சுன்னத்தி, என்னுடைய சுன்னத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், ஓ சுன்னத்தா ஓ சுன்னத்தில் குலஃபாயில் ராஷிதீன் அல் மஹதியின், நேர்வழி பெற்ற நேர்வழி காட்டக்கூடிய, பாருங்கள் அர் ராஷிதீன் இருக்கு, அல் மஹதியின், அல் மஹதீனா நேர்வழி பெற்றார்கள், அர் ராஷிதீனா நேர்வழி காட்டக்கூடியவர்கள், காட்டக்கூடிய ஹலீஃபாக்கள். ஓகேவா, என்ன பண்ணுங்கள், அவங்களுடைய சுன்னத்தையும் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் இருக்கா இல்லையா, அப்படி பார்த்தா கூட இது மார்க்கத்துக்கு முரணுன்னு சொல்ல முடியாதானே. சரி, நீங்கள் ஒரு இப்படி ஒரு வாதத்துக்கு 8 தொழுதான் 20 தொழுதான் கூட ஒரு இதுன்னு வைக்கலாம், ஆனால் அப்படி கூட சொல்ல மாட்டீங்க. ஆனால் அதுக்காக நான் ஏற்றுக்கணுன்னு வச்சுக்காதீங்க, 8 ரக்கா தராவியே கிடையாது இன்ஷாலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் வந்து இவ்வளோ கொடுத்துட்டேன், நீங்கள் தான் என்ன பண்ணணும், இப்போது இல்லை 8 ரக்கா தான் தராவின்றது, அது 20 தொழுதா அதுதான், 20 கிடையாது, நீங்கள் தான் என்ன பண்ணணும், திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கொடுத்துட்டோம், நீங்கள் தான் பண்ணணும் இதுக்கு மேலே. எல்லாத்துக்கும் முகவே கான ஹசரத் அவங்ககிட்ட கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கணும்,
மோச ஆசிரியர். அதே போல் இன்னும் சில கேள்வி என்ன கேட்டிங்க, இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்குன்றேன் நான் முடிச்சிடறேன். என்ன கேட்டிங்கன்னா, ஷாஃபி அனஃபி ஹம்பலி அது எதுக்கு அப்படின்னா, இது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஷாஃபி இமாம் அவங்க ஆய்வு செஞ்சு கொடுத்தாங்க, அதை எடுத்து நான் நடக்கிறேன். ஷாஃபி அபோனிஃபா இமாம் ஆய்வு செஞ்சு எடுத்து கொடுத்தது வந்து ஒரு அடையாளத்துக்காக சொல்லதான் அனஃபியை தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதே போல் வந்து மாலிக் ரஹ்மானுடைய மாணவர் தானே ஷாஃபி, அவங்க மாலிக் மதம் இல்லாமல் ஏன் அவங்க தனியான ஒரு மதம் இது பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. என்னென்னா மாணவர் தான் ஓகே, இருந்தாலும் இஜித்யஹாதனுடைய அந்த இது இருந்துச்சா இல்லையா, அந்த இஜித்யஹாதனா அந்த ஆய்வு செய்தனுடைய அந்த பவர் இருந்துச்சு, அதெல்லாம் என்ன பண்ணாங்க அவங்க இது பண்ணாங்க. அப்போ உங்கள் வாதத்தை பார்த்தா மாலிக் ரஹ்மானிடம் பல பேர் ஓதியிருக்காங்க தானே, அப்போ அவங்க எல்லாருமே தனித்தனியாக ஆய்வு செஞ்சு சொல்ல வேண்டியதானே, யாருமே சொல்லலையே, அவங்க தக்லீது பண்ணிட்டு போயிட்டாங்க பாருங்கள். அந்த இஜித்யஹாதுன்ற பவர் வரும்போது, ஆய்வு செய்கிற பவர் வரும்போது என்ன பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்க. அதே போல் தான் ஷாஃபிமா பல பேர் மாணவர்கள் இருந்தால் செஞ்சாங்க. ஆனால் இஜித்யாது பண்ணது யார், அஹமது இப்னுல்லா. மற்றவங்களாம் என்ன பண்ணால் தக்லீது பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகேவா, நீங்கள் இவங்க ஒருத்தரை வச்சு கவனித்து பேசுகிறீங்க, அப்போ அத்தனை பேர் தக்லீது பண்ணாங்களா, அதுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத யோசிக்கணும். ஒன்று 2 நிமிஷம் இருக்குது. அதே போல் இது என்ன இது, ஓகேவா, மொத்தம் 3 கேள்வி பதில் சொல்கிறேன், 4 கேள்வி அதில் 3 கேள்வி பதில் சொல்லிட்டேன். உமர் 20 ரக்கா தொழுதாக இருக்கலாம், ஏவினார்களா அதுக்கு, ஹனபி ஷாஃபி இதெல்லாம் எதுக்கு, அதே போல் இவங்க மாணவர்கள் தானே இவங்க, அவங்க ஏன் தனியாக இது பண்ணாங்க. 4வது என்ன கேட்டிங்கன்னா, இது ஜாதி இது மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறீங்க, இது ரொம்ப தவறானது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வைணவனா வைணவத்தை பிறந்தால் வைணவன் தான், சூத்திரனா சூத்திரத்தில் பிறந்தால் சூத்திரன், சூத்திரம் வைணவனது வைணவன் இதாக முடியாது, பிராமணன் அப்படி ஆக முடியாது, மாற முடியாது. இது வந்து ஷாஃபியாக பிறந்தவன் ஷாஃபியனா கிடையாது, ஷாஃபியாக பிறந்த வந்து இல்லை அபோனிஃபா இமாமுடைய ஆய்வு தான் செஞ்சால் அபோனிஃபா இமாம் போய்க்கலாம், அது மாதிரி இல்லை, அதில் எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கணும், வழங்கிக்கணும், சரிங்களா. அதை பிரகடனப்படுத்தும் விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நாம் முழுமையாக்கி விட்டோம் என்று சொல்லி என்ன செய்யறான், அல்லாஹ் வசனத்தை அருள்றான். இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்களுக்கு ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டினாங்கன்னா என்ன அர்த்தம், வஹி செய்தி என்பது என்னுடைய மரணத்தோடு முடிஞ்சுவிடும், எனக்கு அப்புறம் என்ன செய்யாது, வேதமாக வஹியாக மார்க்கமாக எந்த ஒன்றும் வராது, சஹாபாக்களுக்கு வஹி வராது, இமாம்களுக்கு வஹி வராது, யாருக்கும் வஹி வராது என்று சொல்லி என்ன செய்யறான், அல்ல தெளிவாக இந்த மார்க்கம் உங்களுடைய மரணத்தோடு முடிஞ்சுவிடும் என்பதுதான் அதனுடைய கருப்பொருள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க விவாத தளத்தில் நீங்கள் இந்த ஆரம்பத்தில் வந்த செய்தியை கேட்டிருப்பியே, இது நான் ஏற்கனவே பேசி விட்டிருந்த கிளிப்பு. ஒன்று வாதத்துக்கு பதில் சொல்கிறதா இருந்தால் நம்ம என்ன பேசுகிறோங்கிறத முதல்ல கேட்டுட்டு பதில் சொல்லணும், சும்மா மனைவிச்சின் அடிப்படையில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அதில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தோடு என்ன செய்யுது, வஹியினுடைய தொடர்பு அருளப்படுது, இதை அறுக்கப்படுகிறது, இதை பிரகடனப்படுத்தும் விதமாக தான் அத்தனை லட்சம் பலட்ச மக்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய சபையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் அருளப்பட்டது என்று நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இமாம்களுக்கு யாருக்குமே வஹி வராது என்றுதான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இவங்க அதை கூட என்ன செய்கிறாங்க, விளங்காமல் பேசுகிறார்கள் என்பதை என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். வாதத்துக்கு பதில் சொல்வதாக இருந்தால் என்ன பேசப்படுது என்று விளங்கிட்டாலும் பேசணும், சரியா, சும்மா நம்ம இஷ்டத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது என்ற தகவலை நம்ம என்ன செய்கிறோம், சகோதரர் மஜீத் அவர்களுக்கு நம்ம பதிவு செய்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்க விவாத தளத்தினூடாக சுன்னத் ஜமாத்தைச் சேர்ந்த சகோதரர்களுக்கும் தௌஹீத் சகோதரர்களுக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த விவாதத்தினூடாக இமாம்களை, மதுகபுடைய இமாம்களை பின்பற்றலாமா அல்லது அல் குர்ஆன் சுன்னாவை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டுமா என்ற கருப்பொருளை உள்ளடக்கி ஒரு விவாதம் இங்கே நடத்தப்படுகிறது. அதில் சுன்னத் ஜமாத் சகோதரர்களுடைய நிலைப்பாடு, இமாம்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும், அவர்களை பின்பற்றாவிட்டால் பல குழப்பங்கள் உருவாகும் அப்படிங்கிறது அவங்க நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டுக்கு ஆரம்பத்தில் ஒரு சகோதரர் பேசும்போது மஹமூத் சகோதரர் அவர் எடுத்து வைத்த வாதத்திலேயே இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு அல் குர்ஆனிலும் ஏராளமான வசனங்கள் ஆதாரம் இருக்கிறது, அதே நேரத்தில் வந்து ஹதீஸ்கள்லையும் இமாம்களை பின்பற்றணும் என்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்னு அவர் சில ஆதாரங்களை எடுத்து வச்சிருந்தார். இந்த ஆதாரத்துக்கு எதிராகவே இவர்கள் இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அந்த ஆதாரங்களுக்கு எதிராகவே அந்த இமாம்கள் செயல்பட்டிருக்கிறாங்க என்றதை இந்த தளத்தினூடாக அவங்க ஒத்துக்கொள்ளணும். ஏன்னு கேட்டால், இப்போ இவங்க எடுத்து வைத்த இந்த ஆதாரங்கள் அல் குர்ஆனில் இருக்க இருக்க, அவங்க சொல்லக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் ஹதீஸ்களில் இருக்க இருக்க, அவர்கள் அதற்கு நேர் மாற்றமாக எங்களை பின்பற்றாதீங்க அப்படின்னு தெல்ல தெளிவாக இந்த சமுதாயத்திற்கு, இந்த உம்மத்திற்கு அறிவித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அப்போ எங்கள் பெயரில் வந்து மதுகபுகளை உருவாக்காதீங்க, நாங்கள் ஆய்வு செய்து சட்டங்களை சொல்லி இருக்கிறோம்,
அவை அல்குர்ஆனுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலுக்கும் ஏற்ப இருந்தால் மாத்திரம் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுடைய கூற்றை நீங்கள் தூக்கி எறிந்து விட வேண்டும். அல்குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலின் மாத்திரம்தான் நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த சகோதரர்கள் பின்பற்ற வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக அடித்துச் சொல்லக்கூடிய இமாம்களுடைய தெல்ல தெளிவான வாக்கு மூலங்கள். அந்த வாக்கு மூலங்களை நாங்கள் இந்த குழுமத்தினூடாக உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொன்றாக எடுத்து தரப்போகிறோம். இந்த வாக்கு மூலங்களுக்கு எதிராக இந்த சகோதரர்களுடைய வாதங்கள், சுன்னத் ஜமாத்தைச் சேர்ந்த சகோதரர்களுடைய வாதங்கள் இருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இந்த வாக்கு மூலங்களை தந்த இமாம்கள் அல்குர்ஆனுக்கு எதிராகவும் அல்குர்ஆனுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியிலிருந்து இமாம்களை பின்பற்றலாம் என்று எடுத்து வைக்கிற ஆதாரங்களுக்கு எதிராகவும் அவர்கள் செயல்பட்டிருக்கிறாங்க என்றதை இவங்க ஒத்துக்கொள்ளணும். இல்லைன்னு சொன்னா ஏன் இந்த இமாம்கள் அப்படி சொன்னாங்க, நாங்கள் சொல்லக்கூடியதுல தான் நேர்வழி இருக்கிறது, குரானி சுன்னாவை நாங்கள் சொல்லுகின்ற சொல்லிலிருந்து தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்றிருந்தால் அந்த இமாம்கள் அப்படி சொல்லி இருப்பாங்களாங்கிறதுக்கு எங்களுக்கு தெளிவான விளக்கத்தை அவர்கள் ஆதாரங்களோடு தர வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஹனஃபி இமாம் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தழுவி ஹனஃபி மதுஹபுடைய சட்டங்களை எழுதி வைத்து அதை பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நாங்கள் அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய அந்த இமாமுடைய கருத்து. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுது. சுஇலா அபு ஹனீஃபா இதா குல்த கௌலன் வக்கிதாபுல்லாஹி யுஹாலிஃபுஹு, நீங்கள் சொன்ன உங்களுடைய ஒரு கருத்து அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு மாற்றமாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு இமாம் அவங்கள்ட்ட கேட்கப்படுது. கேட்கும்போது இமாம் அவர்கள் கொடுத்த பதில் என்னன்னு கேட்டா, ஆல உத்துருக்கு கௌலி லிக்கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்திற்காக வேண்டி என்னுடைய கருத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள் அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் என்னுடைய கருத்தை தூக்கி எறிஞ்சிட்டு குர்ஆனை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஃபகீல திருப்பி கேட்கிறாங்க, இதா கான ஹபரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹாலிஃபுஹு, நீங்க சொன்ன உங்களுடைய கருத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கருத்துக்கு மாற்றமாக இருந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க மிக தெளிவாக சொன்னார்கள், உத்ருகு கௌலி லி ஹபரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய கருத்துக்காக அவருடைய செய்திக்காக வேண்டி என்னுடைய கருத்தை விட்டுவிடுங்கள் அப்படின்னு மிக தெளிவாக சொல்றாரு. அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் இமாம் அவங்கள்ட்ட வந்து அவர்களுடைய மாணவர்களோ அல்லது வேறு யாருமோ கேட்கிறாங்க. கேட்கும்போது உங்களுடைய கருத்து குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு மாற்றமாக இருந்தால் நாங்கள் என்ன பண்றது அப்படின்னும் பொழுது இமாம் அவங்க, நான் தான்ப்பா இமாம், நான் சொன்ன கருத்தை நீ எடுத்துக்க, ஏண்ட விளக்கத்தை நீ எடுக்கலைன்னா குழப்பம் வந்துடும், அது முரண்னு நீ விளங்கக்கூடாது அப்படின்னு சொல்லாம, முரணா இருக்குதா, ஏண்ட கருத்தை தூக்கி வீசிருங்க, குர்ஆன் சுன்னாவை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு மிக தெளிவாக சொன்னார்கள். இது ஈகாலுல் ஹிமம் அப்படிங்கிற கிதாபுல இந்த செய்தி பதிவு செய்யப்படுது. அப்ப இமாம் அவர்களுடைய தெளிவான கருத்து என்னன்னா, எங்க கருத்து குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக இருந்தால் அதை தூக்கி எறிஞ்சிருங்க, அதை எடுக்காதீங்க, பின்பற்றாதீங்க. எங்க கருத்தை வந்து குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக காணும்போது குர்ஆன் சுன்னாவை தான் நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது அதே இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவங்க வந்து சொல்லக்கூடிய இன்னொரு கருத்தை பாருங்க. இது வந்து அதே கிதாபுல ஈகாலுல் ஹிமம் அப்படிங்கிற கிதாபுல வந்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். அவர் வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, இதா குல்து கௌலன் யுஹாலிஃபு கிதாபுல்லாஹி வ ஹபரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ருகு கௌலி, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கோ இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திக்கோ மாற்றமாக ஏதாவது ஒரு கருத்தை நான் சொல்லியிருந்தால் என்னுடைய கருத்தை என்ன செஞ்சிருங்க, உத்துரு கூ கௌலி, என் கருத்தை விட்டுருங்க அப்படின்னு மிக தெளிவாக அவருடைய மாணவர் அவங்களுக்கு வந்து இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க. சரியா, விட்டுருங்க அப்படின்னு இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் அவருடைய மாணவர் முஹம்மது அவங்களும் சேர்த்தே சொல்லியிருக்கிறாங்க இந்த கருத்தை. அப்ப இவ்வளவு தெளிவாக எங்களுடைய கருத்து குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு மாற்றமாக இருந்தால் அதை பின்பற்றக்கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார்கள்.
அதே கிதாபில் வந்து இமாம் அபு ஹனீஃபா அவர்களுடைய கருத்தும் அவருடைய மாணவர் அபு யூசுப் அவர்களுடைய கருத்தும் என்னன்னு கேட்டா, ஃபஇன்ன அபா ஹனீஃபா வ அபா யூசுப் ரஹிமஹுல்லா இவர்களுடைய ரெண்டு பேருடைய கருத்தும் என்னன்னு கேட்டா, காலா லா யஹில்லு லி அஹதின் அன் யஅஹுத பி கௌலினா மா லம் யஅலம் மின் அயன அஹதனாஹு, நாங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த கருத்தை எடுத்தோம் என்பதை அறியாம எங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வது என்பது எந்த ஒரு நபருக்கும் ஹலால் கிடையாது, அப்ப ஹராம்ங்கிறாரு. அப்ப நாங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து, அதுக்கு என்ன தலீல நாங்க வச்சோம், என்ன தலீலின் அடிப்படையில் அந்த வாதத்தை அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறோம் என்பதை அறியாமல் ஒருவர் எங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வது என்பது ஆகாது அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அப்ப இவ்வளவு தெளிவாக இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய கருத்து கூற்று இருக்கிறதுன்னா, அவர் வந்து தன்னை பின்பற்றுங்கன்னு சொல்லல. அப்ப இமாம் அபு ஹனீஃபா அவங்கள பின்பற்றலாம் என்ற கருத்தில் இருக்கக்கூடியவர்கள் இமாம பின்பற்ற குரான் சுன்னா சொல்லி இருக்குங்கிறவங்க அதுக்கு நேர்மாற்றமாக குரானையும் சுன்னாவையும் புரிஞ்சு இந்த இமாம் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு இந்த கருத்து காட்டுது. இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். இமாம் அவங்க யாரும் தங்களை பின்பற்ற சொல்லல. அதே நேரத்தில் சகோதரர்களே, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னை பின்பற்ற சொல்லி எந்த இடத்துலையுமே சொன்னது கிடையாது. ஆனால் சுன்னத்துல் ஜமாத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இந்த இமாம்கள் சொன்னதை பின்பற்றலைன்னா அந்த இமாம்களை நாங்கள் பின்பற்றாத நேரத்தில் குழப்பம் வந்துடும், அதுதான் வந்து குழப்பத்துக்கு காரணம், இமாம்களை கண்டிப்பாக பின்பற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா. அவங்க வந்து இமாம்களுடைய கருத்துக்களுக்கே எதிரான வாதங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. மவாஹிபுல் ஜலீல் அப்படிங்கிற கிரந்தத்தில் வந்து இந்த செய்தி பதிவு செய்யப்படுது. வக்காலல் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமான பஷருன் அஹ்தி ஓ வாசிபு, நான் தவறாகவும் சரியாகவும் கூறக்கூடிய ஒரு மனிதன் தான். ஃபந்துரு ஃபி ரஐ, அதனால் வந்து நீங்கள் என்னுடைய கருத்தை ஆய்வு செய்து பாருங்கள். ஃபகுல்லு மா வாஃபக்கல் கிதாப வ சுன்னா ஃபஹுதுஹு, நான் சொல்லக்கூடிய என்னுடைய செய்திகள் குரானுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவுக்கும் ஏற்ப அமைந்திருந்தால் அதை எடுத்துக்கிறங்க. ஃபகுல்லு மாலம் யுவாஃபிக்குல் கிதாப வ சுன்னா, குரானுக்கும் நபிவலிக்கும் மாற்றமாக, நபிவலிக்கும் அது ஏற்ப அமையாவிட்டால், அதுக்கு மாற்றமாக அமைந்திருந்தால் ஃபத்ருகுஹு, அதை நீங்கள் விட்டுருங்க, என்னுடைய கருத்தை என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க அப்படின்னு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், லைஸ அஹதுன் பஅத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா வயுஹது மின் கௌலிஹி வயத்ருகு இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர யாருடைய கூற்றாக இருந்தாலும் அதில் எடுத்துக்கொள்ள வேண்டியதும் விட்டுவிட வேண்டிய கருத்துக்களும் இருக்குது அப்படின்னு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். இது வந்து அல் ஹுஜஜ் சலஃபியா அப்படின்ற ஒரு கிரந்தத்தில் வந்து இது பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல் ஹுஜஜ் சலஃபியா அப்படிங்கிற புத்தகத்தில் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய இந்த கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க, நான் மனிதன், சரியாகவும் சொல்லுவேன் தவறாகவும் சொல்லுவேன், நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு ஏற்றுக்கிட்டு போயிடாதீங்க, இமாம்களை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அத்தனையும் கண்ணை மூடிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போயிடணும் அப்படின்னு யாரும் புரிஞ்சிடக்கூடாது. குரானுக்கு சுன்னாவுக்கு மாற்றமாக இமாம்களும் சொல்லுவார்கள், அவர்கள் மனிதர்கள், அதைத்தான் இவர் வாக்கு மூலமும் கொடுக்கறாரு, நான் தப்பாகவும் சொல்லுவேன் கரெக்டாகவும் சொல்லுவேன், என்ற கருத்தை நீங்கள் ஆய்வு செஞ்சு பாருங்க, கண்ணை மூடிக்கிட்டு போயிடாதீங்க, குரானுக்கு சுன்னாவுக்கு நேரெதிராக நான் சொல்லியிருந்தா அதை நீங்கள் விட்டுருங்க, எடுத்துக்கிறாதீங்க, குர்ஆன் சுன்னாவுக்கு உடன்பாடாக சொல்லியிருந்தால் எடுத்துக்கிறீங்க, குர்ஆனில் சுன்னாவில் இருக்கக்கூடிய கருத்தாக இருந்தால் அது நான் சொன்னது இல்லைப்பா, குர்ஆன் சுன்னாதான், நான் சொன்னதுக்கு மாற்றமாக இருந்தால் அது எந்த கருத்து, நான் தவறாக சொல்லியிருக்கிறேன் அதை விடுங்கங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இமாம்களை பின்பற்றக்கூடிய சகோதரர்கள் இமாம் சொன்னால் அது குர்ஆன் சுன்னாவில் இல்லாட்டி கூட அது எப்படி தப்பாக இருக்கும், அது விளக்கம் என்று அதுக்கு ஒரு முட்டு கொடுத்து இமாம்களை பின்பற்றியாகணும் என்ற கருத்தை நிலைநாட்ட முயற்சி செய்கிறார்கள். இது இமாம்களுடைய கருத்துக்கே நேர் எதிரானது. இப்போ குர்ஆனில் சுன்னாவில் இமாம்களை பின்பற்றலாம் என்ற ஆதாரம் இருந்திருந்தால் இந்த கருத்தை ஆமாம் நம்மளை பற்றி தான் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லிட்டானே, ஹதீஸில் ரசூலா நமக்கு தான் என்ன செஞ்சிட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்களே, நம்மளை மக்கள் பின்பற்றலாமே என்ன சொன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமா இல்லையா. அதை சொல்லாமல்
அதுக்கு நேரெதிராகவே பேசின மாதிரி, அதற்கு நேரெதிராகவே கருத்துக்களை சொன்ன மாதிரி இமாம்களுடைய கருத்துக்கள் இருக்குது. அப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் வசனங்களும் இந்த ஹதீஸ்களும் ஏன் இந்த இமாம்களுக்கு புரியல அப்படிங்கறதை நீங்க எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அடுத்து அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம்களை பின்பற்ற வேண்டும், இமாம்களை பின்பற்றியே ஆக வேண்டும், பின்பற்றலனா குழப்பம் வந்துடும் அப்படிங்கிறவங்க அவர்களுடைய வாதத்தை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நேரெதிராகவே இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்றத கவனியுங்க. சமியத்து அஹமது இப்னு ஹம்பல் யகூலு ஜாமியு பயானில் இல்ம் அப்படிங்கிற கிரந்தத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுது. அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், அவங்க என்ன சொன்னாங்கண்டா, ரஅயு லவ்சாயி ورأيُ مالك ورأيُ أبي حنيفة كله رأيٌ وهو عندي سواءٌ. அவுசாயியுடைய கருத்து, இமாம் அவுசாயி அவர்களுடைய கருத்து, இமாம் மாலிக் அவர்களுடைய கருத்து, இமாம் அபு ஹனீஃபா அவர்களுடைய கருத்து எல்லாமே குல்லுஹு ரஅயுன், எல்லாமே அவர்களுடைய கருத்து தான். வஹுவ இந்தி சவாவுன், என்னிடத்திலே அனைத்தும் சமம்தான். அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாமே அவர்களுடைய கருத்துக்கள் தான், அது எல்லாம் எங்க எனக்கிட்ட வந்து எல்லாரோட கருத்தும் சமம்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருண்டா, வஇன்னமல் ஹுஜ்ஜத்து வஇன்னமல் ஹுஜ்ஜத்து ஃபில் ஆசார், ஆதாரம்ங்கிறது என்னன்னு கேட்டா ஹதீஸ்கள்ல இருக்குது அப்படிங்கிறார் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா. அப்ப இமாம்கள் சொல்லிட்டாங்கன்னு கண்ணை மூடிக்கிட்டு போயிடாதீங்கப்பா, அதெல்லாம் அவரவர்களுடைய கருத்துகள், அது எனக்கிட்ட எல்லாருடைய கருத்தும் எனக்கிட்ட சமந்தான், ஆனா என்னிடத்துல வந்து ஆதாரம் என்னன்னு கேட்டா ஹதீஸ்ல இருந்தா தான் அது ஆதாரம். இமாம் அவுசாயி சொல்லிட்டாரா அது ஆதாரம்னு எடுத்துக்கிறாரு, மாலிக்கு சொல்லிட்டாரா அது ஆதாரம் எடுத்துக்கிறாரு, அபு ஹனீஃபாவா ஆதாரம் எடுத்துக்கிறாரு, எல்லாமே அவரவர்களுடைய கருத்துக்கள், ஆதாரம் என்பது ஹதீஸ்ல இருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்றாரு. அப்ப இமாம்களை பின்பற்றாதீங்க, இமாம்களை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது. இன்னும் தெளிவாக அவர்கள் சொல்கிறார்கள், அதே கிரந்தத்தில் வந்து சொல்ல இயலாமில் முவக்கியின் அப்படிங்கிற அந்த கிரந்தத்தில் வந்து சொல்றாங்க, லா துக்கல்லிது நீ வலா துக்கல்லிது மாலிகன் வல சௌரி வலல் அவுசாயி, என்னையே பின்பற்றாத. மிக தெளிவான ஒரு வாக்கு மூலம் தன்னுடைய மாணவருக்கு அவர் சொல்றாரு, என்னை பின்பற்றாதே, லா துக்கல்லிது நீ வலா துக்கல்லிது மாலிகன், மாலிக்கையும் பின்பற்றாதே, வல சௌரி சௌரியையும் பின்பற்றாதே, வலல் அவுசாயி அவுசாயியையும் பின்பற்றாத, வஹுது மின் ஹைசு அஹது, அவர்கள் எங்கிருந்து எடுத்தார்களோ அங்கிருந்தே நீயும் எடு அப்படிங்கிறாங்க. அப்ப யாரு சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு எந்த இமாம் பின்னாடியும் போயிடாத அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப அந்த இமாம்கள் எங்கிருந்து எடுத்தார்கள், என்ன ஆதாரம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அது ஆதாரம் கரெக்டாங்கிறத வந்து நாங்க தேடணும். அப்ப அது குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதான்னு அவங்க எங்க எந்த சோர்ஸ்ல இருந்து எடுத்தாங்களோ அந்த குர்ஆன் பக்கம் போய் அதுல இருந்து எடுத்துக்க, ஹதீஸ் பக்கம் போய் அந்த ஹதீஸ்ல இருந்து எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. அப்ப இது மிக தெளிவான ஒரு வாக்கு மூலம் என்னன்னு கேட்டா, இமாம்கள் யாரையும் பின்பற்றாத அப்படிங்கிறதுக்கு வந்து அந்தந்த இமாம்களே சொன்ன ஒரு வாக்கு மூலம் அப்படிங்கறத நாங்க பாக்கிறோம். அப்ப குர்ஆன் சுன்னாவில் இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு அழுத்தம் திருத்தமான ஆதாரங்கள் இருந்தால் ஏன் அந்த ஆதாரங்களை புரியாம இந்த இமாம் வந்து மற்றவங்களை எல்லாம் பின்பற்றாதப்பா, குர்ஆன் சுன்னாவை பின்பற்று அப்படின்னு சொன்னாரு. அப்ப குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேரெதிராகவே இமாம்கள் அதை விளங்காம நடந்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வாரீங்களான்றதை நீங்க தெளிவுபடுத்தணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்போது நான் வந்து தௌஹீத் கொள்கை சார்ந்த வந்து பேசுகிறேன், தௌஹீத் சகோதரர் சார்ந்த வந்து பேசுகிறேன். இப்போ நேத்திய தினம் வந்து மதுஹபு கிதாபுகளில் குர்ஆன் சுன்னா உட்பட்டு தான் சொல்லப்பட்டதை சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, சுன்னத் ஜமாத் சகோதரர் சொன்னாங்க. அதுக்கு நேரடியாக ரெண்டு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னா, மக்ரிப் தொழுகை வந்து உடைய முன் சுன்னத் வந்து தொழுதால் ஃபர்ல் தொழுகை மகளிர் தொழுகையை வந்து தாமதப்படுத்தப்படும் என்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்க, மஜப் முன்ன இருக்கு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி வந்து என்ன சொன்ன பார்த்தீங்கன்னா, மதபு நூல்களில் வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, கிரகண தொழுகைக்கு வந்து என்னது
பிரகடனத்துக்கு வந்து குட்பாக இல்லை பயான் இல்லை சொல்லி சொன்னேன். இதுக்கு வந்து நம்பரோட சொன்னேன், ஆனால் இப்போ இருக்கும் பதிலாக காணல. என்ன சொன்னாங்கன்னா இபாரத்துடைய அரபி மூலம் வேணும் சொன்னேன். ஆனால் நேற்று வந்து வெளியே போனாலும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு கொடுக்க முடியல. அதை இன்ஷாலாக இந்த நான் பேசிட்டு இப்போ வந்து கொடுக்குறேன். இது வைக்க வாதங்களுடைய வாதம் என்ன வைக்கிறாங்க நான் சொல்லிவிட்டு இப்போ அடுத்த கொஸ்டினும் தான் போகிறோம். என்ன சொன்னாங்கன்னா இல்லை இமாம்கள் வந்து நீங்கள் மதிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் இமாம்கள் குரானுக்கு முரணாக சொல்லியிருக்கேன் சொன்னால் அப்போ நீங்கள் வந்து போலியாக மதிக்கிறாங்க. இது வந்து ஒரு அபத்தமான நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு ஆசிரியர் இருக்கிறார், ஆசிரியர் வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறாரு, மார்க்க கல்வியை வந்து போதிக்கிறார், அவர் தப்பு சொல்கிறார். அமல் என்ற ஒரு இடத்தில் ஜமல் சொல்கிறார், அந்த ஹதீஸில் அமல் இருக்குது. அவர் தவறலாக என்ன பண்ணுறாருன்னா ஜமல் என்ற வார்த்தையை வந்து உபயோகிக்கிறார். அப்போ ஜமல் என்ற நம்ம சுட்டி காட்டுறோம், நீங்கள் வந்து தப்பு சொல்லி மதிக்கிறோம், நம்ம ஆசிரியர் மதிக்கிறோம், அவர் செஞ்ச தவறை நம்ம வந்து சுட்டி காட்டுறோம். அப்போ அவங்க செஞ்ச தவறை நம்ம சுட்டி காட்ட காரணத்தால் அப்போ அவரை வந்து நம்ம மதிக்கல காத்து வருமா? அப்போ இது ஒரு அபத்தமான வாதம் இல்லையா? ஒருத்தர் தவறு செய்கிறார், ஒருத்தர் வண்டி ஓட்டுறாரு, ஸ்டாண்டே வந்து எடுக்காமல் ஓட்டுறாரு, பாய் நீங்கள் ஸ்டாண்டை வந்து நல்லா நம்ம தெரிஞ்சவர் ஃப்ரெண்டு, ஆனால் இந்த விஷயத்தில் வந்து தப்பு சொன்ன நம்ம சுற்றி காட்டுவோம் மாட்டோம், சுற்றி காட்டணும் தானே. அப்போது ஒரு தவறை சுற்றி காட்டுறது எப்படி வந்து அவரை வந்து மதிக்காமல் சொல்லியாகும்? நம்ம தந்தையே ஒரு தவறு செய்கிறார், கண்முன்னே தப்பு செய்கிறாரு, நம்ம சுற்றி காட்ட மாட்டோமா? அப்போ தவறு அவரை சுற்றி காட்டினா வந்து நம்ம மதிக்காமல் வருவோமா? அது போலி மதிக்கிற வருமா? ஏங்க மதிக்காமல் நீங்கள் தாங்க இருக்கீங்க. நேற்று ரெண்டு விஷயம் சொன்னேன்ல, இப்போ நான் அதுக்கு ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் போட்டு தான் அனுப்ப போகிறேன், புக்லேயும் அரபி மொழியும் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பதில் சொல்லாமல் நகர இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லணும். ரெண்டு சட்டங்கள் இருக்கிறது, ஒரு சட்டங்கள் மகருக்கு முன் சுன்னத் சம்பந்தமாக ஹனஃபி மதத்தில் மறுக்கப்பட்டது, சுன்னத் ஜமாத்துடைய அனைத்து பள்ளிவாசல் குறிப்பாக ஹனஃபி மத தொழுகிற பள்ளிவாசல் தான் பார்த்தீங்கன்னா மகரிப் தொழுகைக்கு பக்கத்தில் உடன் போடுறாங்க. ஏன் உடன் போடுறீங்க? நேற்று ஆதாரத்தை ஹதீஸ் நம்பரும் சொன்னதானே செஞ்சேன், உடன் ஏன் போடுறீங்க? அப்போ நீங்கள் ஹனஃபி மதத்தை கிட்ட அப்படி தானே பின்பற்றுறீங்க? அப்போ உங்கள் நோக்கி கேள்வி என்னவென்றால் நீங்கள் வந்து அல்லாஹ் ரசூல் தான் பின்பற்றுறீங்க, இமாம்கள் நல்ல விலங்கு வருதுனா அப்போ இமாம்கள் வந்து தெளிவான நேரடியாக ஹதீஸ் இருக்கும்போது ஹதீஸில் மாற்றமாக சொல்லியிருக்கிறாங்களே. அப்போ ஹதீஸ்க்கு நேரடியாக மாற்றமாக ஒரு சட்டம் சொன்னால் நீங்கள் நபி வழியை பின்பற்றுறீங்களா அல்லது வந்து இமாம் இருக்கணும், அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஏன்னா இமாம்களே சொல்லியிருக்காங்க, மபனி ஃபத்வா என்னுடைய ஃபத்வா குரான் சுன்னாவாக்கு மாற்றமாக என் ஃபத்வாவை தூக்கி போடுங்க. ஆனால் நீங்கள் தூக்கி போடுற மாதிரி தெரியல எந்த விஷயத்தையும். அவங்க எந்தெந்த விஷயத்திலாம் மார்க்கத்துக்கு முரணாக அவத்தனுடைய ஆய்வுகள் சொல்கிறார் அது கண்மூடித்தனமாக நீங்கள் தானே போய் தக்லீத் பண்ணுறீங்க. அப்போது வந்து அவர்கள் இமாம் மபனி இன்னொரு விஷயத்தை சொல்கிறாரு, நாங்கள் ஒரு விஷயத்தில் ஒரு கருத்து சொல்கின்றோம் என்றால், ஃபத்வா சொல்கின்றோம் என்றால் அதனுடைய ஆதாரத்தை நீங்கள் வந்து தெரியாமல் நீங்கள் அது பின்பற்றக்கூடாது சொல்லுங்கள். நீங்கள் அப்படி பின்பற்றுறீங்களா? ஏங்க மகரிப்க முன் சுன்னத்து வந்து தொழக்கூடாது, இது தொழுதால் ஃபர்லு தொழுகை பாதிக்கப்படும், இதுக்கு என்ன ஆதாரம் வைக்கப்பட்டது? அல் ஹிதாயா ஷர்ஹுல் பிதாயா என்ற நூலுக்கு ஷர்ஹதானா அல் ஹிதாயா? அப்போ அதில் வந்து ஆதாரமே இல்லையா? அரபி நூலத்தில் ஆதாரமே இல்லை, சரஹில் கூட ஆதாரமே என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? மக்ரிப் தாமதப்படுத்தப்படும் சொல்கிறாங்க எப்படி? அப்போ நீங்கள் இது ரெண்டு மாதம் உங்களுக்கு நோக்கி கேள்வி என்றால் புகாரில் ஹதீஸ் இருக்குல்ல, மக்ரிப்க்கு முன்சுனர் ஹதீஸ் இருக்குல்ல, கிரகண தொழுகைக்கு ஹதீஸ் இருக்குல்ல, அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் உங்கள் இமாமை பின்பற்றலாம் குரான் சொன்ன பின்பற்ற பதில் சொல்லுங்கள். வேறு எதுக்குமே இல்லை, நீங்கள் மற்ற விஷயத்துக்கு வாதத்துக்கு பதில் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. இந்த ரெண்டு விஷயம் நான் விடவே மாட்டேன், ஏன்னா நீங்கள் பல விஷயங்களை வாதங்களில் திட்டவட்டமாக திசைத்திருப்பீங்க. நேற்று வச்ச வாதம் அதே சொல்கிறேன், இமாம் அபு ஹனீஃபாவுடைய மதம் நூலில் வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து என்னது குரான் சுன்னாவுக்கு மாற்றமாக சொல்லப்பட்டுள்ளது. இன்னும் நிறைய இருக்குது, இது சாம்பிள்கள் ரெண்டு, இதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ இந்த ரெண்டு விஷயத்துக்கு வந்து ஹதீஸ் நிறையாக இருக்கும்போது நீங்கள் ஹதீஸை பின்பற்றல அது குரான் சொன்ன பதில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அடுத்து இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ வந்து இன்னும் ஒரு 23 செகண்ட் இருக்குது, நான் இன்ஷாலா அதுக்கு நான் சொல்கிறேன். அப்போது நேற்று பேசின என்ன ஆதாரங்கள் முன்வைத்தேனோ அந்த ஆதாரங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு அதோடைய அரபி செய்தியும் தமிழ் மூலமும் போட்டிருக்கேன், தமிழ் மொழிபெயர்ப்பு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த செய்தியுடைய நினைது அரபி மூலம் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டாச்சு, இது கண்டிப்பாக உங்கள் அடுத்த அமர்வு பதில் சொல்லே ஆகணும்.